கூட ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், செல்வ செழிப்பை தரும் பரிகாரங்கள். அதாவது வந்து செல்வம் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் தான் இருக்குது. அப்போ வந்து என்னாக்கா, நீர் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் போனீங்க அப்படின்னா அது வாசலில் வந்து நம்ம அங்கே நீரை மிதிச்சுட்டு தான் போகணும். அதேமாதிரி வந்து வெங்கடவன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சலபதினு பேர், சலம்னாக்களே தண்ணின்னு பேர். அவருடைய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குளம் இருக்கும். அது வந்து ஸ்ரீவாரி அப்படின்றது பேர். ஸ்ரீவாரினாலும் ஜலம் தான். அப்போ வந்துட்டு என்னாக்கா, ஜலத்தை வந்து பார்த்திங்கன்னா நீரை யாருமே வந்துட்டு அதிகமாக கொட்டக்கூடாது. இப்போ வந்துட்டு என்னாக்கா, ஒரு பல் தேய்க்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒரு குளிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒரு இனம் தேய்க்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், இப்படின்றதுலாம் இருக்குது இல்லையா. அப்போ வந்து தண்ணி நிறையா இருக்குது அப்படின்றதுக்கோசரம் அதிகமான தண்ணியை வந்து நீங்கள் செலவு பண்ணாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி எப்போவுமே வந்துட்டோம்னாக்கா நம்மளுடைய வாசலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். அது வந்து நம்மளுடைய வாசலில் வந்து ஒரு பக்கெட்டில் வச்சாலும் சரி, ஒரு சொம்பில் வச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சாலும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம வீடை தண்ணி வந்துட்டோம்னாக்கா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து வைக்கிறது அப்படின்றது வந்து சிறப்பு. அதே மாதிரி வந்து வீட்டை அலம்பும் போது கண்டிப்பாக வந்து பச்சைக்கற்பூரம், அதுக்கப்புறம் துளியோண்டு மஞ்சள், துளியோண்டு வந்துட்டோம்னாக்கா வந்து இந்த பட்டை இருக்கு இல்லையா, அதாவது வந்து பிரியாணிக்கு போடுவீங்க இல்லையா அந்த பட்டை, அந்த பட்டை வந்துட்டோம்னாக்கா வந்து கொஞ்சோண்டு வந்துட்டோன்னா அதை பொடியாக்கி அதை வந்துட்டோம்னா கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலந்து வீடை வந்து துடைக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே வந்து வீடு அப்படின்றது வந்து வாசனையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ வாசனை ஊதுபத்தி வாசனையான இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது வீட்டில் இருந்ததுன்னா செல்வ செழிப்பை வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டோன்னா வெளியில் வந்துட்டோன்னாக்கா போகும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது காலை அலம்பிட்டு வர்றது அப்படின்றது நமக்கு வந்துட்டோன்னா ஈரப்பதங்களோடு வீட்டுக்கு வரும்போது செல்வம் நம்ம கூடவே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து வீட்டில் வந்து தண்ணி வாசலில் எடுத்து வைப்பாங்க. வந்த உடனே காலை அலம்பிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஆனால் அது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். அதாவது வந்து வெளியில் போனாக்கா ஏதாவது வந்து கெட்ட சக்திகள் அப்படின்றது வரும், காலை அலம்பிட்டால் வெளியில் போயிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, அந்த ஈரக்காலோடு உள்ளே வரும்போது செல்வம் அப்படின்றது நமக்கு வந்து கூடவே வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த ரெண்டு அதிகாரமும் வந்துட்டு இருக்குது அப்படின்றத எடுத்துக்கணும். அதனால் வந்து நீர் அப்படின்றது நம்மளோட உயிர் மாதிரி. அதனால் அந்த நீரை வந்து நாம் எவ்வளோக்கோளும் அதிகமாக செலவு பண்ணாமல் அதிகமாக கொட்டாமல் நாம் வந்து பயன்படுத்திகிட்ருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து, ஏன்னா நீர் சேகரிப்பு அப்படின்றது வந்து உன்னையே நீ சேகரிக்கிறதா அர்த்தம். அதுதான் நீரும் நீர், நம்மளை வந்து நீர் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. நீர் கரெக்டாக இரு அப்படின்வாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி தான் வந்து நீருக்கும் அதே தான், நீருக்கும் அதே தான், ரெண்டுமே வந்துட்டு ஒரே அமைப்பில் தான். அதனால் எல்லோருமே வந்துட்டோம்னாக்கா ஜலத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி வந்து ஜலம் அப்படின்றது உங்கள் கையால் ஏதாவது ஒரு செடிக்கோ ஒரு மரத்துக்கோ உங்கள் கையால் டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறத பயன்படுத்திக்கிங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.